ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரம், இந்த ஃபினான்ஷியல் இயரோட முதல் வாரம், முதல் நாள் 1/4/2019 திங்கக்கிழமையிலேருந்து 5/4/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும், இந்த வீக் ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 11,311 அப்படிங்கிற லெவல்லிருந்து 11,630 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போய் 167 புள்ளிகள் ஏற்றத்தோடு முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் காணப்பட்டுச்சு. ஸோ அதோட கண்டினியூவிட்டி கூட மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்துக்கு காரணமாக இருந்தது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூமுடன் கூடிய ஏற்றம் தொடர்ந்துச்சுன்னா 11,720 வரை செல்லும், இறக்கம் வந்துச்சுன்னா 11,200 அப்படிங்கிற லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். இந்த வாரம் முழுக்க இண்டெக்ஸ் மதிப்பு மிக்க நிறுவனங்களின், குறிப்பாக பெரிய வங்கிகளின் பங்குகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுச்சு. கூடுதலாக மிட் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகளிலும் காணப்படும் நல்லதொரு ஏற்றம் இருந்துச்சு. சென்டிமெண்ட் மீட்டரை தொடர்ந்து துடிப்போட மார்க்கெட் வச்சிருக்கு. இதுக்கு வந்து சில நிறைய காரணங்கள் சொல்லலாம். பல முதலீட்டாளர்கள் தற்போதைய ஏற்றத்தை தாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் பங்குகளிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளாக கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் பங்குகளை வாங்குவதை காட்டிலும் விற்று விற்கிறதுல தான் அதிகமாக ஆர்வம் காமிக்கிறாங்க. அந்நிய முதலீடு வரத்து தொடர்ந்து நீடிப்பது சந்தையின் போக்கை ஏற்றமாகவே வச்சிருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தையில் நிஃப்டி ஃபியூச்சருக்கான ரோல் ஓவர் கட்டணம் அதிகமாக, அதாவது சுமார் 1% உள்ளது. மிக நீண்ட காலத்தில் இப்போது தான் மிக அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கூட கடந்த ஓராண்டு மற்றும் அதற்கு மேல் அதாவது காலத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த சந்தை ஒரு ஏற்றப்போக்கில் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியுது. இந்த மாதத்தில் அநேகமாக இந்த ஏற்றப்போக்கு மாறும் என்பதை விட அப்படியே தொடரும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். தற்போது நிஃப்டி புதிய உச்சங்களை தொடுமா இல்லையா என்பதில் தான் ஒட்டுமொத்த கவனமும் இருக்கும் என்பதால் அனைவரும் பெரிய நிறுவன பங்குகளின் செயற்பாடுகள் தான் கண்காணிப்பாங்க. கடந்த வாரத்தை போன்றே வங்கி பங்குகள் தொடர்ந்து செயலாற்றினா புதிய உச்சங்களை தொடும் வேலை அது எளிதாகிவிடும். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிஃப்டி குறியில 38% பங்களிப்பை கொண்டுள்ளன. மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளும் மிகவும் விலையேற்றம் கண்டு வருவதால் ஏற்ற சென்டிமெண்ட் தொடரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலான்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். 5,704 ஏறியிருக்கு. நிஃப்டி 50 1,510 வந்து ஏறியிருக்கு இந்த ஃபினான்ஷியல் 2019ல். ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு இயராக வந்து 6,163 வந்து ஏறியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் ரீச் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 1.5% BSE Sensex 1.3% ஏறியிருக்கு. இது வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாக்கு எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது காரணம் என்னென்னா ரேட் கட்டு, அந்த FIIயோட இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸாக அமைஞ்சிருக்கு. புல்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ப்ரீ எலெக்ஷனோட அந்த ரன்னப் வந்து நமக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக மார்க்கெட் ஃபினான்ஷியல் 2018 இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது நாளை தொடங்க வர மார்க்கெட், இந்த வருடம் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமாக சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்கனாமிக்கல் க்ரோத்து, அப்புறம் வந்து எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, அப்புறம் ரோபோஸ்ட் டொமஸ்டிக் டிமாண்டு, லோ இன்ஃப்ளேஷன் ரேட்டு, லோ ஆயில் ப்ரைஸு, ஸ்ட்ரென்தனிங் ருப்பீஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் டோவிஷ் ஸ்டான்ஸு, ஆர்பிஐ சப்போர்ட், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு உச்சக்கட்ட ஹைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 2.8% வந்து போகிற வாரத்தை விட இந்த வாரம் ஏறியிருக்கு. எனர்ஜி, மெட்டல் எல்லாமே 2% மேலே கெயின் ஆகிருக்கு. இந்த பார்டர் மார்க்கெட் வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 2.9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஆட்டோ சேல்ஸு, ரிசர்வ் பேங்க்கோட பாலிசி டேட்டா, ஜென்ரல் எலெக்ஷன், மார்ச் குவார்ட்டர் டேட்டா ரிசல்ட்டு, அப்புறம் இந்த இயரோட ஏர்னிங்ஸு,
ஸோ செகண்ட் வீக் ஏப்ரல்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஆர்பிஐ பாலிசியை பொறுத்த வரைக்கும் 25 பைசா வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ இன்னும் வந்து அது மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சு மார்க்கெட்டுக்கு இன்னுமே பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎஸ் எம்ஏடி கமிட்டி வந்து இதை டிக்ளேர் பண்ணி April 4 அன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஆட்டோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சர் லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் எலெக்ஷன்னால் ரொம்ப பெரிய லெவலில் வாகனங்கள் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ பெரிய லெவலில் வந்து சேல்ஸ் இருக்காது, ஆனால் ஒரு மிக்சட் சேல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து FII ஃப்ளோ. FII ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 33 கோடி கிட்ட மார்ச் மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. March 2017 33,782 கோடி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்தளவுக்கு ஹை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 14,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. March 2017 4,391 கோடியாக இருந்திருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆர்பிஐ பாலிசி இல்லாமல் மேக்ரோ டேட்டாவில் கவனிக்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட்டு. பிப்ரவரி மாதத்துக்கானது டிசம்பர் குவார்டர் 2018 வந்து April 1. அடுத்து நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா இதெல்லாமே வந்து April 2, நிக்கி சர்வீஸ் பிஎம்ஐ ஃபார் March 4 வரும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஃபார் த வீக் வந்து March 29 கம்ப்ளீட் ஆகி April 5 அன்றைக்கி டிக்ளேர் பண்ணுவாங்க. எஃப்என்டோ கியூஸில் நம்ம கவனிக்க வேண்டியது மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். 11,600 11,800லாம் தொடர்ந்து அதிக லெவலில் இருக்குது. புட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,500 11,200 11,300லலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது March 29 பின் பார் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு டைட் கிரிப் ஃபார் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். 11,650 11,750 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தக்க வச்சு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இதுலேருந்து கீழே போச்சு அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 weeks ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்கறது 11,760 அப்படிங்கிற லைஃப் டைமை ஹை டச் பண்ணி மேலே போச்சுன்னா 11,800 11,850லேருந்து அடுத்த டார்கெட்டாக 12,170 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ ஃபிபினாக்கி எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 10,004 11,720 லோ டு ஹையில் நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணி பார்த்தோன்னா 1.236% நமக்கு காட்டுறது 12,170. ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில விஷயங்கள். இந்த வாரம் கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது பாரத் கியர்ஸ். ஸோ இவங்க வந்து ரைட் இஷ்யூ 1:7 கொடுக்குறாங்க April 2. சிசிஎல் ப்ராடக்டில் வந்து இன்டீரியம் டிவிடன் 1.75 per share. ஹரிதா சீட்டிங் சிஸ்டம்ஸ் இன்டீரியம் டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 2ஆம் தேதி. எக்ஸாவேர் டெக்னாலஜியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது 3ஆம் தேதி. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்டீரியம் டிவிடெண்ட் இருக்குது 3ஆம் தேதி. இஐடி பாரி இந்தியா டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏபி லேமிட்யூப்ஸ் வந்து அமல்கமேஷன் நடக்குது 4ஆம் தேதி. உட்ஸ்வில்லா ஸ்டாக் ஸ்பிளிட் 10 ரூபாலேருந்து 5 ரூபாய் 4ஆம் தேதி. ப்ளூ க்ளவுட் சாஃப்டெக் சொல்யூஷனோட ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் வந்து 5ஆம் தேதி. கோல்கேட் பால் மாலிவோட ஸ்டாக்கோட டிவிடெண்ட் பற்றி 5ஆம் தேதி நடக்குது. இதெல்லாம் இந்த வாரம் கவனிக்க வேண்டிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ். போர்ட் மீட்டிங் என்கே வீல்ஸ் ப்ரெஃபரன்டல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 1ஆம் தேதியும் அத்தனிக் மெட்டாலெக்ஸ் வந்து ஃபண்ட் ரைசிங் 2ஆம் தேதியும் அட்லஸ் சைக்கிள்ஸ் குவார்டர் ரிசல்ட்ஸ் 2ஆம் தேதியும் ஃப்ரண்டையர் கேபிட்டல் ப்ரெஃபரன்டல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் 2ஆம் தேதியும் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஃபண்ட் ரைசிங் 3ஆம் தேதியும் ஜிஎம் ப்ரீவிடியஸ் டிவிடெண்ட் 4ஆம் தேதியும் கார்பரேட் கொரியர் அமல்கமேஷன் 5ஆம் தேதியும் இந்தியன் நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் டிவிடெண்ட் 6ஆம் தேதியும் நடக்குது. இது வந்து போர்ட் மீட்டிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த வாரம் வரப்போகிற முக்கியமான டேட்டான்னு பார்த்தா 1ஆம் தேதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் கொடுக்க போகிறாங்க. 2ஆம் தேதி நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ, 4ஆம் தேதி நிக்கி சர்வீஸ் பிஎம்ஏ, அதே 4ஆம் தேதி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அடுத்து 4ஆம் தேதி முக்கியமாக ரிசர்வ் வங்கி வட்டி விகிதம் முடிவுகள் எல்லாமே இந்தியாவில் வரப்போகிற டேட்டா. அமெரிக்காவில் ரீட்டெயில் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் 1ஆம் தேதியும் ISM மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி டியூரபிள் குட்ஸ் ஆர்டர்ஸ் வந்து 2ஆம் தேதியும் 3ஆம் தேதி ISM நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏயும் 5ஆம் தேதி நான் ஃபார்ம் பேரல்ஸும் வரப்போகுது. யுனைடெட் கிங்டமை பொறுத்த வரைக்கும்
மார்க்கெட் சிஐபிஎஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏவும் மூணாம் தேதி மார்க்கெட் சிஐபிஎஸ் சர்வீசஸ் பிஎம்ஏ டேட்டாவும் வருது. இதெல்லாம் குளோபல் வைஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ். அடுத்தது இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸ். மார்க்கெட் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் என்ன பிவோட் லெவல் எதிர்பார்க்கலாம்னா 11623 அப்படிங்கிற லெவலில் 11414க்கு மேலே சப்போர்ட் இருக்குது, 11203க்கு கீழே செகண்ட் சப்போர்ட்டும், 11081க்கு கீழே தேர்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வாரம் 11400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் 11732 அப்படிங்கிற லெவலில் தாண்டி பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சுன்னா செகண்ட் லெவலான 11841 ரீச் பண்ணிவிடும், தேர்ட் 11962. ஸோ இதெல்லாம் இந்த வாரம் நம்ம நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் 30426 அப்படிங்கிற லெவலில் 29556 முதல் சப்போர்ட், 28685 செகண்ட் சப்போர்ட், 28172 தேர்ட் சப்போர்ட். ஸோ 29500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாத வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். 30899 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா 31370 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும், 31883 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வாரம் ட்ரேடிங்க்கு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வாரம், இந்த மாதம், இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.